வணக்கம் மகர ராசி நண்பர்களே, 2023 வரக்கூடிய சித்திர மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோ பதிவுல வந்து நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவதாக சனி பகவானவே வந்து பார்ப்போங்க. மகர ராசிக்காரவங்களுக்கு ஏழரை சனி வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஏழரை சனியில விரயச்சனி முடிஞ்சிருக்கு, ஜென்மச்சனியும் முடிஞ்சிருக்கு, இப்ப வந்து பாதச்சனி வந்து ஆரம்பிச்சிருச்சிருக்குங்க. சரிங்களா, இனி 2.5 வருட காலங்கள் வந்து ஏழரை சனி வந்து இருக்கு. அது வந்து பாதச்சனியா வந்து இருக்கும். பாதச்சனியில் வந்து நம்ம பயப்படணுங்கிற ஒரு அவசியமே வந்து கிடையாதுங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விரயச்சனியும் ஜென்மச்சனியும் தான் படுத்து எடுக்கும்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே மகர ராசிக்காரவங்க கிட்டத்தட்ட 5 வருட காலமாக ஏழரை சனியினால் ஏகப்பட்ட கஷ்டங்களை வந்து நீங்கள் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. நிம்மதியோடு வந்து இருந்திருந்திருக்க முடியாது உங்களால். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு கஷ்டமாக வந்திருந்திருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு கஷ்டங்கள் வந்து வந்து போயிருக்கும் பார்த்துக்குங்க. ஒரு சிலருக்கு வந்து பணத்தினால கஷ்டம் வந்திருக்கும், ஒரு சிலருக்கு வந்து குடும்ப உறவுகளில் வந்து கஷ்டம் வந்திருக்கும், ஒரு சிலருக்கு சொத்து பத்தின பிரச்சனை வந்திருக்கும், ஒரு சிலருக்கு வம்பு வழக்குகள் வந்திருக்கும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து மகர ராசிக்காரவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே விலகிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உருவாகுமா அப்படின்னா, அந்த சூழ்நிலைகள் வந்து உருவாகுங்க. எப்பயுமே எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அது வந்து நிலையாக இருக்கிறது மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்காது. ஏன்னா கிரகங்கள் எப்பயுமே பெயர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால, நமக்கு இன்றைக்கி கஷ்டம் வந்தால் நாளைக்கு நன்மை நடக்கும், இன்றைக்கி நன்மை நடந்தால் நாளைக்கு கஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால ஏழரை சனி வந்துருச்சு, ஏழரை சனி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறனால நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்படாதீங்க. ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து இனிமேல் படிப்படியாக விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குங்க. ஏன்னா பாதச்சனி வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குங்க. ஏற்கனவே வந்து பணம் வராமல் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பணம் வரலை அப்படிங்கிற போது தொழில் சரியாக இருக்காது, வேலை சரியாக இருக்காது. சிலருக்கு வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும், சிலருக்கு தொழிலை நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கும். இதனால் வந்து சரியான பண வரவு அப்படிங்கிறது வந்து இருக்காது. இதனால் வந்து கடன் காட்சிகள் ஏற்பட்டு அந்த கடன் காட்சியினால் நிம்மதி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் இப்போ வரைக்கும் வந்து மகர ராசிக்காரவங்க இருந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்ல காலம் பிறக்குங்க. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. இந்த பாதச்சனி அப்படிங்கிறது பயப்படுற மாதிரியான ஒரு சனியே கிடையாது. அதனால இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் விலகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். மழை போல கஷ்டங்கள் வந்தாலும் இனிமேல் பனி போல தீரும் அப்படிங்கிறது தாங்க விதி. அதனால சொன்ன சொல்ல வந்து நீங்கள் காப்பாற்றுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருக்கும். கடந்த காலத்தில் வந்து சொன்ன சொல்ல வந்து காப்பாற்றுற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இருந்திருந்திருக்காது. ஆனால் இனிமேல் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி வருமானத்தில் வந்து உங்களுக்கு எந்த தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு இடைஞ்சல்கள் வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து இனி இருக்காது. இனி மகர ராசிக்காரவங்க நல்லபடியாகவே வாழுவீங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்லலாங்க. அதுக்கடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ம் அதிபதி மற்றும் 12ம் அதிபதி ஆகி 3வது ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயத்தை வந்து கொடுக்குங்க. குரு பகவான் 3வது ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதே போல் ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கணும்னு நினச்சா அந்த மாதிரியான காரியங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குங்க. ஒரு சிலர் ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கணும்னு நினைக்கலாம், அல்லது ஒரு நிலத்தை கொடுத்துட்டு இன்னொரு நிலம் வாங்கணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரியான நினைப்புகளில் வந்து வெற்றிகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி குறுகிய தூரத்திலிருந்து சுப செய்திகள் வந்து உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குங்க. அந்த குரு பகவான் வந்து சித்திரை 9ம் தேதி வந்து உங்களுடைய ராசிக்கு 4வது ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறாருங்க. 4வது ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியானால் நன்மை நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் சில விஷயங்களில் வந்து நம்ம நன்மைகளை வந்து எதிர்பார்க்கலாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகஸ்தானம் அப்படிங்கிறனால உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்துச்சு அப்படின்னா உடம்பு வந்து சரியாகிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து வருங்க. அதே மாதிரி உங்களுடைய தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தால் கூட தாயாருக்கும் உடம்பு வந்து சரியாகிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி உறவு வந்து பகையாகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து கடந்த காலத்தில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகையா
தவறான உறவுகள் கூட நமக்கு சொந்தமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உறவு பகை அப்படிங்கிறதெல்லாம் விலகிடும். உறவுகள் வந்து நெருக்கமான உறவுகளாக வந்து மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி சொத்துபத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த சொத்துபத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகி சொத்துபத்துகள் வந்து கைக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வருங்க. சிலருக்கு வந்து கரைய சொத்துக்கள் வரலாம், சிலருக்கு வந்து வில்லங்க சொத்துக்கள் வரலாம், சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த பாகப்பிரிவினை மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரியான சொத்துக்கள் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த குருப்பெயர்ச்சியினால் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியான சூரிய பகவான் வந்து நான்காவது ராசியில் தான் இருக்காரு. பொதுவாக அஷ்டமாதிபதியின் வந்து நான்காவது ராசியில் இருக்கக்கூடாது. அஷ்டமாதிபதி நான்காவது ராசியில் இருக்கிற போது ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்மளுடைய சொத்துபத்திலையோ நம்மளுடைய வண்டி வாகனங்கள்லேயோ நம்மளுடைய வீடுலேயோ ஏதாவது ஒரு வகையில் வந்து வில்லங்கங்கள் ஏற்பட்டு தீர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்குங்க. ஒன்று வண்டி வாகனங்கள் வந்து பழுது ஏற்படலாம், அல்லது சொத்துக்களில் வந்து ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்பட்டு நீங்கிற மாதிரியான பலன்களை வந்து சூரிய பகவான் செஞ்சு கொடுக்கிறது மாதிரியான சுவாத்தியக்கூறுகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய தாயார் கூட வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். தாயாருக்கு சளி, இருமல், காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான உடல் உபாதை வந்து நீங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. அதுக்கடுத்து புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதியாகி நான்காவது ராசியில் தான் இருக்கார். ஆறாம் அதிபதி நான்காவது ராசியில் இருந்தால் ஒரு சிலர் வீடு விட்டு வீடு மாறலாம், அல்லது ஊர் விட்டு ஊர் மாறணும்னாலும் மாறலாங்க. அதே மாதிரி லைட்டாக உடம்பு சரியில்லாமல் போய் தேர்றதுக்கான சூழ்நிலைகளையும் அந்த புதன் பகவான் வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்கதாங்க செய்யுது. அடுத்து நான்காவது இடத்துலையே ராகு பகவான் வேற இருக்காரு. பொதுவாக நான்காவது இடத்துல ராகு பகவான் இருக்கிறது நல்லது இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலருக்கு இந்த அல்சர் இருக்கு இல்லையா, அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தாயார் இருந்தாங்கன்னா தாயார் கூட வந்து கருத்து வேறுபாடு ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். தாயார் கூட கருத்து வேறுபாடு ஏற்படும். அப்படி கருத்து வேறுபாடு ஏற்படலை அப்படின்னா தாயாருக்கு வந்து உடல்நிலை குறை ஏற்பட்டு நீங்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் ராகுகேது பயிற்சி வரைக்குமே அந்த மாதிரியான பலன்கள் வந்து இருக்குங்க. ராகுகேது பயிற்சி வந்து இனிமேல் அக்டோபர் மாதம்தான் வர்ற மாதிரி இருக்கும் 2023ல். அதுக்குள்ளே வந்து அந்த தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா தாயார் கூட வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கோபதாபம் ஏற்பட்டு அவங்களோட வந்து சிலர் வந்து வாய் பேசாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இப்போ இந்த மாதத்தில் இருந்து இருக்கதாங்க செய்யுது. அதுக்கடுத்து சுக்கர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, சுக்கர பகவான் ஐந்தாம் அதிபதியாகி ஐந்தாவது இடத்துலையே ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. ஐந்தாவது இடத்துல சுக்கரன் இருக்கிறனால சிலருக்கு பிள்ளை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கடந்த காலத்தில் வந்து மகர ராசிக்காரவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து குழந்தைகள் வந்து பிறந்திருக்கும், ஒரு சிலருக்கு வந்து குழந்தைகள் வந்து பிறந்திருக்காது. அந்த குழந்தைகள் பிறக்கலையேன்னு சொல்லி சிலர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு யோகமான காலம் அப்படின்னே சொல்லலாங்க. அதனால் பிள்ளை பேர் ஏற்படக்கூடிய காலம் வந்து இந்த காலம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் பிள்ளை பிறக்காதவங்களுக்கு பிள்ளை பிறக்கும், பிள்ளை பிறந்தவங்களுக்கு வந்து பிள்ளைகள் வந்து மகிழ்ச்சியோடு வாழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து கிடைக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்து பிள்ளைகள் வந்து சந்தோஷகரமாக வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலைகளை வந்து சுக்கர பகவான் வந்து ஏற்படுத்தி தர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி ஐந்தாம் இடம் வந்து வலிமை பெறுற போது பத்தாவது இடம் வந்து சேதாரமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதாவது பத்தாவது இடம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குறதுல வந்து இடைஞ்சல்கள் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து ஒன்று நீங்களே வேலையை விட்டு விலகலாம், அல்லது கம்பெனிக்காரவங்களே வேலையை விட்டு நம்மளை நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் சரிதான், ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் சரிதான், வேலை பார்க்குற இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வேலை பார்க்குறது நல்லது. ஏதாவது இடைஞ்சல் வந்தாலும் அந்த இடைஞ்சல்களெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்கள் வேலை பார்க்குறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுக்கடுத்து செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11 அதிபதியாகி ஆறாவது ராசியில் தாங்க இருக்கார். பொதுவாக செவ்வாய் வந்து ஆறாவது ராசியில் இருந்தால் சகோதரர்களால் நன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. சகோதர வகையில் வந்து பகை ஏற்படும், அல்லது சகோதரர்கள் செய்யக்கூடிய செயல்கள் வந்து நமக்கு பிடிக்காமல் போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இருக்குங்க. அதே மாதிரி 6 செவ்வாய் இருக்கிற போது எதிரிகளை வந்து நம்ம நல்லா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதி இருக்குது. ஆனாலுமே 6 செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு ப்ரெஷர் போன்ற நோய் நொடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெண்களுக்கு வந்து மென்சஸ் கோளாறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான கோளாறுகள் வந்து நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது.
ஆக மகர ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கனால இந்த சித்திர மாதமும் சரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள்லையுமே உங்களுக்கு நற்பலன்கள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மகர ராசி நண்பர்களே.